பிறைநிலா செய்திகள். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது பிறைநிலாவின் காலை நேர செய்திகளுடன். செய்திகளை வாசிக்கும் நான் மதிமேகன் வனிதா. முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் பசலை தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என அமைச்சர் எஸ் சந்திரசேன தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நெருக்கடி காரணமாக பசலை இறக்குமதிக்கு தடங்கள் ஏற்படலாம். எனினும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள சேதனை பசலை உற்பத்தி வேலை திட்டம் மூலம் இதற்கு தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். பிறைநிலா செய்திகள்.